கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கன்வென்ஷன் கூட்டங்களின் இந்த இரண்டாம் நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஒரு முறை கூட உங்களை அன்போடு வரவேற்கிறோம். All those who have gathered to the second day of this convention accepting our invitation, we greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. நமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய மகிமையான பிரசன்னத்தோடு எழுந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். In our midst, gloriously our Lord Jesus Christ has risen and he has been continuously blessing us hitherto. ஒரு முறை கூட அவருடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Once again shall we lift up our hands and praise for his glorious presence in our midst. Praise the Lord. Stotram, 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 stotram. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய தியானத்துக்காக, for a meditation, பிரசங்கியின் புத்தகம் Book of Ecclesiastes 10வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I ask you to turn your attention to the chapter 10 verse 15 of Book of Ecclesiastes. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். The labor of the foolish wearieth every one of them because he knoweth not how to go to the city. இந்த வேத வசனத்தில் முக்கியமாக ஏழு காரியங்களை நம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. In this word of God, importantly, we can see seven different types of things. ஒன்று, ஒரு ஊரை குறித்து சொல்லி இருக்கிறது. First of all, it speaks about a city. ஊர்கள் என்று சொல்லாமல் ஊர் என்று ஒருமையில சொல்லி இருக்கிறபடினால் இது குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஊரை பற்றி அது குறிப்பிடுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Since it is not mentioned as cities, since it is not given in plural form, it is given in singular form, as a particular city is mentioned, we can understand. இரண்டாவது, அந்த ஊருக்கு போகிற வழியை குறித்து எழுதியிருக்கிறது. Secondly, the way to go to that city is written. மூன்றாவது, அந்த ஊருக்கு போகிற வழியை அறியாதவர்கள் அவர்கள் மூடராக இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்கிறோம். And thirdly, a group of people who are found foolish according to this word because they do not know the way to that city. நான்காவதாக, அந்த ஊருக்கு போகிற வழியை அறிந்து அதில் போகிறவர்களுக்கு இவர்கள் அறியாதவர்கள் கொடுக்கிற தொல்லையை குறித்து எழுதியிருக்கிறது. And fourthly, the labor, the suffering which these people who do not know the way to the city are giving to the people who are going towards that city. ஐந்தாவதாக, அந்த ஊருக்கு போகிற வழியை நன்றாய் அறிந்து அதிலே சீராய் நடக்கிற ஒரு கூட்டத்தார். Fifthly, knowing well about the way to that city, a group of people who are pressing forward. ஆறாவதாக, வழியை அறியாத மூடர்கள் மூலமாக வருகிற தொல்லையின் நிமித்தம் காணப்படுகிறதான இழைப்புகள். And sixthly, the weariness because of the labor of the foolish on the way. இந்த ஆறு காரியங்களை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. About these six things this word of God is pointing out. ஏழாவதாக, ஒரு காரியம் இந்த வேத வசனத்துக்குள் மறைந்திருக்கிறதை நம்மால் காண முடியும். Seventhly, we can find a thing which is hidden in this word. ஊருக்கு போகிற வழியை சரியாக அறிந்து நடக்கிறவர்கள் அந்த தங்களுக்கு வருகிறதான அந்த இழைப்பையும் ஜெயித்து வெற்றியோடு அந்த ஊருக்குள்ளே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கிறதை குறித்து இந்த வேத வசனத்துக்கு உள்ளே மறைந்திருக்கிற ஒரு சத்தியத்தையும்
நம்மால் விளங்கிக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. We can understand a hidden mystery, a hidden truth that is found inside this word of God, that is a group of people who are going towards this city, though they face weariness on their way, they overcome all these faintings and weariness and they press forward and they got a victory. இப்படி ஏழு காரியங்களை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு நம்முடைய கண்களை திறந்து பிரகாசிக்க கூடியதாக இருக்கிறது. And this word of God is enlightening our eyes that we can see seven things in it. இந்த ஊரை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? About this city, what can we understand? எந்த ஊரை குறித்து இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது? About which city the word of God speaks of? இந்த பூமியிலே அநேக ஊர்கள் காணப்படுகிறது. In this earth we find many cities. ஆனால் இங்கே குறிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை குறிக்கிறது. And here this city is mentioning, is pointing about a particular city. இந்த ஊர் எதை காட்டுகிறது? And what this city refers to? இதுதான் நிலையான நகரம் என்று சொல்லுகிற பரலோகத்தை காட்டுகிறதாக இருக்கிறது. And this is the immovable kingdom, which is the kingdom of heaven. அது அசைக்கப்படாத ராஜ்யமாக இருக்கிறது. And that is the kingdom which cannot be shaken. அதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:14 நாம் அதை வாசிக்கலாம். And about that we read in Hebrews 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இந்த பூமியில் இல்லை. For here in this earth have we no continuing city. இந்த பூமியில் இருக்கிற நகரங்கள் எல்லாம் அது வெகு சீக்கிரத்திலே வெந்து உருகி போகும் என்று வேத வசனம் தெளிவாக நமக்கு முன்னறிவித்துக் கொண்டே இருக்கிறது. The word of God very clearly says all the cities that are found on this earth will be consumed and will be burnt away. பூர்வ உலகம் என்று சொல்லுகிறதான நோவாவின் காலத்தில் இருந்த அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்த உண்மையையும் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. The word of God also shows us about the former world in the days of Noah had been destroyed by waters. இப்போது இருக்கிற இந்த உலகம், இதில் உள்ள எல்லா ஊர்களும் அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது வெந்து உருகி போகும், அது இல்லாமல் போகும் என்றும் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. The present world which we see now, the scripture says these cities upon this world will one day be consumed with fire. They are kept as a prey for fire and they will be melt at one day. ஆரம்பிடால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஊர்களும் இது நிலையான நகரம் இல்லை என்ற உண்மையை ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களும் இந்த பூமியில் குடியிருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Therefore everybody on this earth should have to understand one thing, that all the cities on this earth are not continuing city, will not be abide forever. இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைப்பேன் என்று ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். God has foretold, he has prophesied that yet once more I shake the not only the earth but also the heaven. லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நோவா காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வரும் காலத்திலேயும் நடக்கும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. Word of God very clearly says unto us, as it happened during the days of Lot, as it happened during the days of Noah, it will come to pass in our days also. லோத்து காலத்தில் அக்கினியை வரிச்சிக்க பண்ணி அக்கினியும் கந்தகமும் அந்த அக்கினியினாலே சோதோம் குமரா பட்டணம் முழுவதும் வெந்து அழிந்து போயிற்று. And during the days of Lot, the fire and brimstone came down from heaven and the whole city had been consumed with the fire. அதே போலவே இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் முழுவதும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெந்து உருகி போகும், இது இல்லாமலே போய்விடும். And likewise this world which we see today is also kept for as a prey for fire. It will melt, it will burn away and it will not be found. சத்திய வேதாகமம் மட்டுமல்ல, ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் இந்த உலகத்தின் நிலவரங்களை பார்த்து இது வெந்து உருகி போக வாய்ப்பு இருக்கிறது என்று நிச்சயமாய் சொல்லுகிறார். And not only the word of God, the truth of God says so, even the scientists after their research they came to a conclusion that this earth is going to be melted, it is going to be burnt away, it will not be no more. இப்படி இருக்கிறபடியால்
இந்த சூழ்நிலையில் வேதம் நமக்கு ஒரு ஊரை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. Since it is like this, in this situation, word of God is introducing us a new city. அதுதான் நிலையான நகரமாகிய பரலோகமாக இருக்கிறது. That is a continuing city, that is the kingdom of heaven. கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். The Lord Jesus told, I am going to my father. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I go to prepare a place for you. நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். And he told, after I prepare that place, I will come and gather you unto me. மறுபடியும் இந்த பூமியில் இருக்கிறதான மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு நிலையான நகரத்தை, அழியாத அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Therefore God has prepared a continuing city, continuing place for the people that have accepted him. ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் எல்லா மனிதர்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவருடைய அருமையான நோக்கமாக இருக்கிறது. It is the plan and purpose of God concerning the man whom he had created, that none should perish and they should go to their place. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:5 வாசிக்கும் போது, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று சொல்லி, இனி வரப்போகிற ஒரு உலகத்தை, ஒரு ராஜ்யத்தை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. And when we read in Hebrews chapter 2:5 that it is written, the world to come whereof we speak, in likewise the word of God is introducing a world which is to come. இனி வரப்போகிற ஒரு உலகம், அது இதுவரைக்கும் வரவில்லை. The world which is to come, till now, hitherto we, that had not been revealed. அது இனிமேல் தான் வரப்போகிறது. And it is going to come. அதை ஆண்டவர் தூதர்களுக்கு அல்ல மனிதர்களுக்காக வைத்திருக்கிறார் என்றும் வேதம் தெளிவாய் காட்டி கொடுக்கிறது. Word of God very clearly says that world God has not prepared for angels but for men. வாசிகள், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அடுத்த வசனம், ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோமே, we speak about the world to come. அது தூதர்களுக்குரியது அல்ல. It do not belong to angels. அவனை நினைத்து அவன் மேல் ஆண்டவர் சிந்தை வைத்து அவனுக்காக அதை வைத்திருக்கிறார். Having mindful of men, he had prepared that for him. இதை ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கிக்கொள்ள வேண்டும். Each and every man should have to understand this. இந்த உலகமே சதம் என்று சொல்லி இந்த உலகத்தை நாம் அணைத்துக் கொண்டு ஜீவிக்க கூடாது. Saying so, this world is everything for you, you should not embrace this world. இது வஞ்சிக்கிற உலகம். This is a deceiving world. இது மோசமான ஒரு உலகம். This is a cruel world. இது பாவம் நிறைந்த ஒரு உலகம். This is a world filled with sin. இது சபிக்கப்பட்டதான ஒரு உலகம். This is a cursed world. ஆரவடியால் இந்த உலகத்திலிருந்து மனிதர்களை ஆண்டவர் அசைவில்லாத, அழியாத, நிலைவரமான ஒரு உலகத்துக்கு கொண்டு போக கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். And the Lord Jesus Christ is going to appear very soon that he may take his people to a world which will not be destroyed at all, which is a continuing world. அந்த நிலையான நகரத்தை குறித்து வெளிப்படுத்துற விசேஷத்தில் பல காரியங்களை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். About that continuing city, our Lord speaks many things in the book of Revelation. அங்கே ராக்காலமே இல்லையா? That no nights are found. அது எப்போதும் வெளிச்சமாக பகலுள்ள பகலாகவே காணப்படுகிறது. And it will be like us, day always filled with light. அதன் வாசல் அடைக்கப்படுவதே இல்லை. And the doors will not be shut. அங்கே மரணம் இல்லை. And there is no death at all. அங்கே துக்கம் இல்லை. There is no sorrow. அங்கே கண்ணீர் இல்லை. There is no tears. அங்கே கவலை இல்லை. There is no grief. அங்கே பசி இல்லை. And there is no அங்கே தாகம் இல்லை. And there is no thirst. எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. See how it will be. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ராஜ்யத்தை, ஒரு ஊரை ஆண்டவர் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Such a glorious kingdom, glorious city, God is preparing for the sake of men. இதை கேட்கும்போது எத்தனை பேருக்கு அந்த ஊருக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. When you are hearkening to this, how many of you are having desire to go to that city? இந்த சரீரத்தோடு கூட, இந்த அழிவுக்குரிய, இந்த பலவிதமான பாரங்கள், கவலைகள் உள்ள இந்த சரீரத்தோடு கூட
அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. And having this mortal body, having this body filled with sorrows and burdens, you cannot enter into that city. இது அழிவுள்ள சரீரம். And this is a mortal body. அது அழிவில்லாத ராஜ்யம். That is a kingdom will not be destroyed. அழிவுள்ளதாய் இது அழியாமையை சுதந்திரிக்க முடியாது. This mortal body cannot inherit the immortal kingdom. அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க அழியாத ஒரு சரீரமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. In order to enter into that kingdom, we need a body which cannot be destroyed. ஆனபடியால் பிரியமானவர்களே, Therefore beloved ones, மனிதனுக்காக தேவன் மனிதன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவனுக்காக அவர் வைத்திருக்கிற அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மகிமையான ராஜ்யத்தை குறித்த அந்த ஊரை குறித்த ஒரு வெளிப்படுத்துதல் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. The revelation about the city which God is preparing for the sake of man, because he loves men, each and everybody should have to receive that revelation about that city. எந்த நிலவரத்தில் இருக்கிற மனிதனா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் இருக்கிற அந்த ஊருக்கு நானும் வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவருடைய கையில் தங்களை சமர்ப்பிக்கிறவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஊருக்கென்று ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். In whatever state a man may be, but if he has a desire to enter into that city, when he surrender himself to his hands, he will prepare him for that city. உண்மையாகவே அந்த ஊருக்கு நான் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோவா. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு நாள் நான் பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு கைப்பிரதியை நான் பார்த்தேன். One day when I was going in a bus, I saw a track like this. அதனுடைய தலைப்பு பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போகும் வழி அப்படி எழுதி இருந்தது. And the title of that tract was one who had been taken away from the world of the womb and he is coming to a unreal world, from there he is going to a real world. பையூர் என்றால் தாயினுடைய அந்த கர்ப்பத்தை காட்டுகிறது. And the city of womb, it means the place of the mother's womb. ஒவ்வொரு மனிதனும் அங்கே தான் உருவாகிறார். Each and every man is formed there only. அந்த பையூரில் இருந்து பொய்யூராகி அந்த உலகத்தில் அவன் பிறக்கிறார். From the city of that bag, he is born into this unreal world. இந்த உலகத்துக்கு பொய்யூர் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். And to this world, they are given name as unreal world. ஏனென்றால் இந்த பூமியில காண்கிறது எல்லாமே மாயை. Because all the things which we see in this world are vanity. பிரசங்கி சொல்லுகிறான், சூரியனுக்கு கீழே காண்கிறதெல்லாம் மாயை 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 என்று சொல்லுகிறார். And the preacher says, all the things under the sun, whatever we see of man vanity, எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Everything is vanity and vexation of spirit. இவ்வளவுதான் இந்த உலகம். And this is that world is. இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு போக வேண்டும். From this unreal world, we need to enter into the real world. உண்மையான பரலோக ராஜ்யத்துக்குள்ள மனிதன் பிரவேசிக்க வேண்டும். A man should have to enter into the real kingdom of heaven. அழியாத, ஏமாற்றாத, வஞ்சிக்காத, சுத்தமான ஒரு ஊர். And that is a pure city which will never ever deceive you, which will not cheat you. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அந்த ஊருக்குள்ள பிரவேசிக்காது. All that are undefiled, all that are found are lies, will not enter into that sea. ஆனபடியால் அருமையானவர்களே, அந்த மெய்யான ஊருக்கு, அழியாத ஊருக்கு, ராக்காலம் இல்லாத அந்த தேசத்துக்கு, மரணம் இல்லாத அந்த ஊருக்கு நாம் ஒவ்வொருவரும் போக வேண்டும் என்றுதான் மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர் விரும்புகிறார். Therefore beloved ones, the Lord God who created man is having a desire like this, that he wants everybody to enter into that city in which there is no death at all, in which there is no nights at all, in which there is no sorrows at all. இந்த ஊரை குறித்து கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்துகிற அந்த சத்திய வேதாகமம் வெகு தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. And about this city, the word of God which the Christians use very clearly speaks about. இரண்டாவதாக இந்த ஊருக்கு போகிறதான வழி எது? And secondly, which is the way to go to that city? இன்றைக்கு நேஷனல் ஹைவே என்று எத்தனையோ அகலமான பெரிய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And today we can see many national highways in a broad way. ஆனால் இந்த வழிகள் ஒன்றும்
அந்த மெய்யூருக்கு நம்மை கொண்டு போகிறது இல்ல. But these ways will never take us to that real world. ஒரு பொய்யூர்ல இருந்து இன்னொரு பொய்யூருக்கு தான் இந்த வழிகள் நம்மை வழிநடத்துகிறது. These ways will be directing us from one portion of the unreal world to the other portion of the unreal world. அப்படியானால் இந்த மெய்யூருக்கு போகிற வழி எது? If it be so, which is going to be the way to the real city? அதை அறியாதவர்கள் மூடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Those that are unaware of this way, Bible calls them as fool. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம். They may be rich. புத்திசாலித்தனமாக இந்த பூமியில் அநேகவற்றை அவர்கள் சம்பாதித்திருக்கலாம். And wisely they may have gathered, earned many things in this world. நிறைய படித்த அறிவாளிகளாக இருக்கலாம். And they may be found literate. நல்ல பலவான்களாக இருக்கலாம். They may be found strong. அழகுள்ளவர்களாக இருக்கலாம். They may be fair. மனிதர்கள் மத்தியிலே புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கலாம். And they may be having all the fame on this earth. ஆனால் அவர்கள் இந்த ஊருக்கு போகிற வழியை அறியாமல் இருந்தால் வேதத்தினுடைய பார்வையில் அவர்களும் மூடர்களில் ஒருவராகவே கருதப்படுகிறார். But if they do not know the way to that city, based on this Bible, they are also found fools in the sight of this Bible. நம்மை நாம் நிதானிப்போமாக. We should analyze ourselves. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? Where are we? இது ஒரு அழியக்கூடிய ஒரு பொய்யான ஊர். And this is the unreal world in which you will be destroyed. இதிலே நாம் எப்படிப்பட்ட புகழ் வாய்ந்து அநேகவற்றை சேர்த்து வைத்திருந்தாலும் ஒரு நாள் இந்த ஊர் அழிந்து போகும். Whatever you may gather, earn in this unreal world, one day this world will be destroyed. பூமியில் இருக்கிற அழிவுக்கு தப்பும்படி இன்றைக்கு மனிதன் மற்ற கிரகங்களை நோக்கி பிரயாணம் பண்ணி அங்கே குடியிருக்க பிரயாசப்படுகிறார். That he may escape the destruction this earth is going to face, man today is planning to visit other planets that he may dwell there. சமுத்திரத்தின் ஆழத்திலே வீடுகளை கட்டி குடியிருக்க பிரயாசப்படுகிறார். And they are trying to build houses in the depths of the ocean. ஆனால் தேவனோ மனிதனுக்காக ஒரு நிலையான நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். But our Lord God is preparing a city for a man. இப்படி இருக்க அந்த ஊருக்கு போகிற வழியை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரும் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. Therefore it is duty that had been found on everybody that we must have to know the way to that city. இதை பிரசங்கி இவ்விதமாக எடுத்து சுட்டி காட்டுகிறார். And the preacher is pointing out these things in this way. 12 அதிகாரம் கடைசி வசனத்திலே காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. And in the chapter 12, the last verse, he says, let us hear the conclusion of the whole matter. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள், இது எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடவை. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. நீங்க அநேகவற்றை அறிந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கற்பனையை அறிந்து அதை கை கொள்ளும்படி தங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அது ஒரு மூடத்தனமாகவே இருக்கிறது. You may have known many things on this earth, but not knowing the commandments of the Lord, not having fear on God, then all these things are going to be a foolish thing for you. அப்படியானால் இந்த நிலையான நகரத்துக்கு அந்த ஊருக்கு போகிற வழி எது? If it be so, which is going to be the way to the continuing city? யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனத்திலே வழி எது என்பதை தெளிவாக கர்த்தராகிய இயேசு எடுத்து சொல்லுகிறார். In Gospel according to St. John chapter 14 and verse 6, Jesus Christ very clearly says which is the way to that city. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life. என்னாலே அல்லாமல் ஒருவர் என் பிதாவினிடத்துக்கு அந்த நிலையான நகரத்துக்கு வர முடியாது. No man cometh unto the father but by me. No man cometh unto that continuing city. பிதா அந்த நிலையான நகரத்திலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Father is shining forth from that continuing city. ஆனபடியினால் தான் அங்கே ராக்காலமே இல்லை. That is why there are no nights there. ஆனபடியினால் அருமையானவர்களே, Therefore beloved ones, அந்த நிலையான நகரத்துக்கு போவதற்கு வழி இயேசுவாகவே இருக்கிறார். The way to that continuing city is our Jesus. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, I am the truth and I am the life, he says. என் வழியாக ஒரு மனிதன் உட்பிரவேசித்தால்
அவன் பிதாவரிடத்தில் போய் சேர முடியும். If any man comes to me, through me, he can go to the Father. என்னால எல்லாமும் ஒருவரும் அந்த நகரத்துக்குள்ளே அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. No man cometh unto the Father, unto the kingdom, but by me. முழு உலகத்தில் உள்ளதான எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. Whatever religion may that may be found all through this earth that cannot take man to God. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ஒரு மனிதனை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய மெய்யான வழியாக இருக்கிறார். Jesus Christ alone is the real way to the heaven. அவர்தான் சத்தியமாக இருக்கிறார். He is the truth. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். He shall know the truth and the truth shall set you free. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறிய வேண்டும். Every man should know Jesus. இயேசுவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அது யாரா இருந்தாலும் அந்த மனிதனுடைய முடிவு அது நித்திய அழிவாக வேதனை உள்ள ஒரு இடமாகவே காணப்படுது. If any man does not attain the knowledge of Jesus, his end is going to be the eternal destruction filled with pain. பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. And the knowledge is knowing the Holy One. கர்த்தராகிய இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். Our Lord Jesus is holy. அவருடைய பிறப்பே பரிசுத்தமாக இருக்கிறது. Even his birth itself was found holy. உன்னிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று மரியாளை பார்த்து தூதன் வாழ்த்துகிறார். And to Mary the angel is saluting saying like this, the one which is formed in you is holy. தேவன் மனிதனாக இந்த பூமியில் பரிசுத்தராக தன்னை வெளிப்படுத்துகிறார். Jesus came down as a man, revealed him as a holy. ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் அந்த நிலையான நகரத்துக்கு போகிற வழியாக இருக்கிறார். Therefore Jesus Christ alone is the way to that continuing city. எந்த மனிதனா இருந்தாலும் இயேசுவை அறிய வேண்டும். Whatever man he may be, he should have to know Jesus. அவர் யார்? Who is he? அவர் எதற்காக மனிதனாக பிறந்தார்? For why, for what he has born as a man. மனிதனாக பிறந்து மனிதனுக்காக அவர் என்ன செய்தார்? And being born as a man, what did he do for the man? அவர் யாருக்காக ஏன் சிலுவையில மரித்தார்? For what, for whom he died upon the cross of Calvary. எப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார்? How he got resurrected on the third day. அதன் பிறகு பரலோகத்துக்கு போய் இப்போது மனிதனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? After that he ascended into heaven and what he is doing for the sake of man. இதை ஒவ்வொரு மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனும் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Each and every man should have to know this. This is the duty which fall upon every man. இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் மூடன் என்றுதான் வேதம் தெளிவாக எடுத்து சொல்லுது. If a man is not having this knowledge, the word of God very clearly calls him as fool. மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் தேவனை அறிகிற அறிவை அவன் இழந்து விட்டார். Man, since he committed sin, he lost the knowledge of God. அவனுடைய மனக்கண்கள் குருடாய் போய்விட்டது. And his eyes of understanding had been darkened. தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனுடைய மனதிலே அந்தகாரம் உள்ளவனாய் மாறிவிட்டார். That he may not attain the knowledge of God, his mind got engulfed with darkness. இந்த மனிதனை யார் பாவம் செய்யும்படி தேவனுடைய கற்பனையை மீறும்படி தூண்டியது என்று ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிசாஸ் அப்படி செய்தான் என்று தெளிவாக அறிகிறோம். In the book of Genesis, we very clearly understand it is Satan who instigated man to commit sin. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் மோசம் போக்குகிறவன் தான் பிசாஸ். And all the Satan, the devil is the one who will destroy all the men of this earth. நேற்றைய தினத்தில் பிசாஸ் எப்படி மனிதர்களை எல்லாம் வஞ்சிக்கிறான், எப்படியெல்லாம் மனிதர்களை கெடுத்து வைத்திருக்கிறான், அந்த பொல்லாத ஆவிகளை நாம் அதட்ட வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அவைகளின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டது. Last night we were preached that about all the evil spirits that have been introduced into the people of this world and how we can overcome all these powers. அவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் ஒரு மனிதரும் பெற்றுக்கொள்ள முடியாது. None of the men of this world can receive any kind of goodness from the devil. நன்மை செய்கிறது போல காட்டி ஏமாற்றி மனிதனை வஞ்சித்து அதிக படுகொலைக்குள்ளே அவன் இழுத்து போகிறவன் தான் பிசாஸ். He will put a show that he is doing goodness to the man. Likewise he will deceive men and he will put him into a deep pit. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித சுபாவம். And the natural character of man is doing good to good. நம்ம ஒருவருக்கு நன்மை செய்தால் அவங்க நமக்கு நன்மை செய்வார். If we do good to anybody, they will in turn do any good
to us. Na oruvare nesithal avargal namai nesipar. We love somebody, they will love us. Idhu manidharudaiya subhav. This is the natural character of men. Thimaiki thimai seigiradhu miruga subhav. And doing evil to evil is the character of a beast. Summa irukkira murugathai poi thondaravu koduthal adhu namakku thondaravu kodu. If you give some harm to any animal, it will do it in return. Enna nanmai seidhalum namakku nanmaikku badhalaga thimai seigiravan dhan pisas endrai vilangikolla. And we need to understand, devil is the one. Whatever goodness you may do unto him, he will in return do evil unto you. Adhu avarudaiya subhavam. It is his character. Avanukku nanmai seiya theriyadhu. He does not know to do good. Avan enna seidhalu theemaikku neraga than manidhare vali nadathuvar. Whatever he does, he is leading the man towards the way of destruction. Indha moondrukku appal patta ondru irukkirathu. And apart from these three, another thing is there. Adhu than theemaikku nanmai seiyiradhu. That is doing good to the evil. Enna theemai seidhalum நமக்கு நன்மை செய்து நம்மை நேசித்து நேசித்து எப்படியாயிலும் நம்மை அந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி நமக்கு நன்மை செய்கிற தேவன்தான் நம்முடைய அருமையான இயேசு. And whatever evil you may do against him, he will continuously do good to you. He will love you and he will show the way that you may come however to him, and that is the loving God Jesus Christ. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். In order to save the sinners, Jesus Christ came down to this earth. நாம் நல்லவர்களாக இருக்கும்போது அல்ல. Not when we were found good. நாம் நீதிமான்களாக இருக்கும்போது அல்ல. Not when we were found righteous. நாம் துரோகிகளாக இருக்கும்போது. Not when we were found treacherous. துன்மார்க்கராக இருக்கும்போது. When we were found wicked. தெய்வத்துக்கு தீமை செய்தபோது. When we did evil against our God. தெய்வத்துக்கு துரோகிகளாக நடந்தபோது. When we walked treacherously against him. அவைகளை ஒன்றையும் எண்ணாமல் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நமக்காக இந்த பூமியில் வந்து மரித்தார். Not considering anything of that, he, because of the love he had upon us, came down to this earth and laid his life. இவரே போல ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை வேறு எங்கேயும் மனிதர்கள் காண முடியாது. Man cannot see such a loving God anywhere in this world. தீமைக்கு நன்மை செய்கிறவர் தான் இயேசு. Jesus is the Lord who does good to evil. நாம் செய்த தீமைகளையும் நாம் அவருக்கு விரோதமாய் செய்ததான அநியாய அக்கிரமங்களை எல்லாம் பொருள்படுத்தாமல் நம்மேல் வைத்த அன்பினாலே எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டு நமக்காக மரித்தார். Not considering all the injustice, iniquities and all the evil things which we did against him, he loved us and he did good unto us. இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று பாருங்கள். And see what kind of love is this. எப்பான அன்பு இந்த பூமியிலே எங்கே காண முடியும். And where you can see such a love in this world. பெற்ற தாயை விட ஒரு விசேஷமான ஒரு அன்பு. This is a special love, more than a love of a mother in this world. தகப்பனுடைய அன்பு நண்பர்களுடைய அன்பை பார்க்கில ஒரு சிறப்பான ஒப்பிடக்கூடாத ஒரு அன்பு. This is a better love, more than the love of the father, the love of the friends upon this world. இந்த அன்பு நம்மை தேடி வந்தது. This love came in search of us. நாம் அவரை தேடி போகவில்லை. He did not go in search of him. அவனை தேடி வந்தார். It is he who came in search of us. யார் மூலமாகவோ அந்த அன்பை நமக்குள்ளே கொண்டு வந்தார். And through somebody he put that love into us. அப்பொழுதுதான் அவருடைய அன்பை கண்ட வேளையில் நாம் ரட்சிக்கப்பட்டோம். Then only seeing that love we got saved. நாம் துரோகியாய் இருக்கும்போது பாவியாய் இருக்கும்போது என்னை இயேசு நேசித்து மரித்தார் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறோம். How many of you accept when I were a sinner, when I were a wicked man, Jesus Christ died for me. நான் துரோகியாக இருக்கும்போது, when we were found treacherous, நான் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கும்போது, when we lived in the wicked life, சேற்றுக்குள்ளே உளையான சேற்றுக்குள் புதைந்து கிடந்தபோது, when we were dipped in the miry clay, குப்பையிலே நாறிக்கொண்டு கிடந்தபோது, when we were stinking in the dung, என் இயேசு என்னை நேசித்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும். My Jesus loved me. How many of you can say this? என் இயேசு என்னை நேசித்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும். How many of you can say my Jesus loved me? ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசுவே வழியாக இருக்கிறார். It is Jesus who is the way to the heaven. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவருடைய அன்பை ருசிக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அவன் உளையான சேற்றுக்குள் கிடக்கிறவன் தான். Until a man is understanding or tasting the love of Jesus,
he is found in a horrible pit. வெளியே நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளலாம். Outwardly he may wear costly apparel. வாசன திரவியங்களை பூசிக்கொள்ளலாம். And he may use perfumes for his body. எல்லா வசதியோடு வாழ்கிறதாக நாம் உலகத்துக்கு காட்டலாம். He may show to the world that he is having a wealthy life. ஆனால் உண்மையாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலவரம் அவன் உளையான சேற்றுக்குள்ளே கிடக்கிறார். But the real spiritual state of every man, he is found inside a miry clay. அவன் குப்பையிலே கிடக்கிறார். He is found in a dung. நாறி கொண்டு கிடக்கிறார். He is stinking. இதுதான் உண்மையாக பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய நிலவரம். This is the real state of a man who is living in sin. அவன் வழியருகே எல்லாராலும் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக குற்றுயிராக கிடக்கிறார். And he is found half dead, that everybody on the way will stamp against him. அவன் வஸ்திரமில்லாதவனாக காணப்படுகிறான். He is there without any dress. தேவனுடைய பார்வையிலே அவன் ஒரு நிர்வாணியாக காணப்படுகிறான். In the sight of God, they are found naked. பாவத்திலே ஜீவிக்கிற எல்லா மனிதர்களுடைய தன்மையும் இப்படி இருக்கிறது என்றுதான் தேவன் காண்கிறார். God is looking upon a sinner in this state only. இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். We need to accept this. இதை ஒத்துக்கொண்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். If you accept this, God will forgive your sin. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய கண்களை திறக்கிறார். He will forgive our sins and he will enlighten, open our eyes. அப்பொழுது ஊருக்கு போகிற வழியை நம்மால் காண முடிகிறது. Then we are able to see the way to the city. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Except a man be born again, he cannot see the kingdom of God. அந்த ஊருக்கு போகிற வழியை காண முடியாக ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எப்போ When eyes of a man are opened that he can see the way to the city, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்போது, when his sins are forgiven, அன்றைக்கு தான் முழு பரலோகத்திலேயும் அவன் நிமித்தம் பரலோகம் களி கூறுகிற ஒரு நாள். That is the day in which the whole heaven is going to rejoice because of his salvation. அன்றைக்கு தான் ஒரு மனிதனுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற நேரம். Only that is going to be the time in which on that day then his name will be written down in the book of life in heaven. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற நேரம் அந்த நேரம்தான். That is going to be the time a man is going to be taken away from the darkness into the light. உளையான சேற்றுக்குள்ளிருந்து உயர்த்தி கண்மலையின் மேல் கொண்டு வந்து நிறுத்துகிற நேரம். It is the time in which he is taken away from the deep pit and he is established upon the holy hill. பிசாசின் பிள்ளையாக இருந்த ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். That is the time God is accepting a son who were already the son of the devil but becoming now as the son of God. ஆரோவடியால் அருமையானவர்களே, பரலோகத்துக்கு போகிற அந்த நிலையான நகரத்துக்கு போகிற வழி இயேசு. Therefore beloved ones, it is Jesus who is the way to the kingdom of heaven, way to that continuing city. எங்க சுத்தினாலும் சரி, கடைசியாக கல்வாரி அண்டையில் வந்து இயேசு உனக்காக மரித்ததை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிடுகிற வரைக்கும் நீ ஒரு மூடன், குருடன், பரலோகத்தை காண முடியாத அந்தகாரம் பிடித்த ஒரு மனிதன் என்று வேதம் கணிக்கிறது. And the word of God is calculating you wherever you may go, you wherever we may round about the cities of this world, but finally when you come to the cross of Calvary and when you confess all your sins and when you accept him as your savior, then only you can, your eyes are opened, you can see the way to the city. நம்மில் பலரும் அப்படி இருந்தவர்கள்தான். And many of us were found in that state. ஆண்டவருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது. We got grace in the sight of God. அவருடைய அநாதி சிநேகம் நம்மை தேடி வந்த His everlasting love came in search of us. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்ததை நமக்கு காட்டி கொடுத்தது. It showed unto us the Jesus Christ died upon the cross. அதை விசுவாசித்து பாவ உணர்வு உண்டாகி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்படி தூண்டியது. Believing that it gave us a conviction about our sin and it instigated us that we may confess all our sins. நம்முடைய பாவங்களை மன்னித்தார். He forgave our sins. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தார். The Lord God opened our eyes. அந்த ஊருக்கு போகிற வழியை காணும்படி செய்தார். He made us that we may see the way to the city. இயேசுவை அல்லாமல் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேற வழியே இல்லை. Except Jesus, there is no other way that you may go to the heaven. இயேசுவாகிய வழியை கண்டுபிடித்த தேவனுடைய ஜனங்கள்
இந்த தேசத்தில் உள்ள அனைவருக்கும் அதை அறிவிக்க வேண்டிய கடமை. People of God who had discovered the way Jesus to the heaven, you are duty bound to proclaim this way to the world. ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. The duty is to fall upon everybody. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. The duty bound we are that we may proclaim the way to the Jesus to the whole world. இரட்சகரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. Proclaiming about our savior to everybody on this earth had been fall upon everyone. அதை செய்யாதபடியினால் தான் அநேகர் பெற்ற இரட்சிப்பை இழந்திருக்கிறார். Because you did not do that, many had lost their salvation. அந்த இரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் போய்விட்டார்கள். And they had become people who are not caring about their salvation. அது இலவசமாக கொடுக்கப்பட்டது. That had been given free of cost. அது விலையேறப்பட்டது. That is precious. அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. Nothing can be compared to that. இந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாக மனிதருக்கு கொடுத்தார். This precious salvation God has given unto man free of cost. பெற்றுக் கொண்டவர்கள் அதனுடைய விலையை அறியாமல் அதை அலட்சியம் பண்ணிவிட்டார். Those that have received it freely, they despised it and they lost it. ஆனபடியால் மறுபடியுமாக பாவத்துக்குள்ளே அந்த பிசாசு ஆழமாக இழுத்து கொண்டு போய்விட்டார். Therefore, this devil once again threw them into the sin, into the deep. இது கடைசி நாட்கள். These are the last days. நாம் எல்லாரும் கத்தரை விட்டு விலகி போட ஒவ்வொருவரும் திரும்பி கத்தரிடத்திலே வர வேண்டிய நாட்கள். These are the days. We who have been left God, we who have been far away from God, we should have to come once again to him. இரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு ஜீவிக்கிறவர்கள் அதை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய காலம். This is the time. Those who say I preserve my salvation, you need to profess, you need to confess, you need to proclaim your salvation to the whole world. இதை அடக்கிக் கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. This is not the days in which you can contain the salvation which you received. சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரியை குறித்து யோவான் நான்காம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In Gospel according to St. John chapter 4 we read about a Samaritan woman. அவளுடைய ஜீவியத்திலே அவள் மோசமாக ஜீவித்த ஒரு பெண். In her life she was having a wicked life within her. அவள் பல புருஷர்களோடு ஜீவித்தவள். விவாகம் யாரையும் பண்ணிக்கொள்ளவில்லை. And she did not marry anybody, but she lived with many husbands. அவள் ஒரு நாள் யாக்கோபு வெட்டின அந்த கிணற்றிலே தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி வந்தார். One day she came to fetch water from the well of Jacob. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். Then Jesus Christ was there. சீஷர்கள் ஆகாரம் வாங்கி கொண்டு வரும்படியாக கடைக்கு போயிருந்தார். And the disciples had gone away that they may brought some meal for them. அப்பொழுது இந்த ஸ்திரீக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே சம்பாஷணைகள் நடக்கும். Then there were conversations between Jesus and this woman. தாகத்துக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். And the Lord Jesus is asking unto her, give me to drink. அவர் தவறான கண்ணோட்டத்திலே ஆண்டவரோடு அவள் பேசுகிறார். And she started to talk to the Jesus in a wrong way. உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறவர் யார் என்று நீ அறிந்தால் நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். And he replied, how it is that thou, if you know who is speaking unto you, you would have asked unto him that he would have given thee living water. உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள். And you were having five husbands. இப்பொழுது ஒருவன் இருக்கிறான், அவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. And now you have one who is also not yours. இப்படி அவருடைய ஜீவியத்தில் நடந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து எடுத்து சொன்னார். And Jesus Christ very clearly told everything happened in her life. அப்பொழுது அவள் இருதயத்தில் குத்தப்பட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டார். And then she got convicted in her heart and understood that he is a prophet. தன்னுடைய பாவங்களை உணர்ந்தார். He understood her sins. குற்றங்களை ஒத்துக்கொண்டார். He realized her mistakes. இயேசு கிறிஸ்துவிடத்திலே இலவசமாய் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். Freely she got the pardon from God. இரட்சிப்பின் சந்தோஷம் அவளுக்குள் பொங்கி எழுமினது. The joy of salvation started to come up from her life. உடனே அவள் செய்த காரியம் என்ன? Immediately what did she do? அவள் ஓடி போய் அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவருக்கும் சொல்லி அத்தனை பேரையும் இயேசு வண்டையில கொண்டு வந்து சேர்க்கிறார். She ran to that village and told everybody about this Jesus and brought them to him. நீ மனம் திரும்புவது உண்டானால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு. If you had been repented, you should have to give fruits unto repentance. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அதற்கேற்ற கனி கொடுக்க வேண்டும். All those who are saved, you need to give fruits of salvation. நீங்கள் மௌனமாக இருக்கவே கூடாது. You should not be silent. எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பை அறிவிக்க முடியுமோ
இந்த இரட்சகரை அறிவிக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் இந்த இரட்சகரை பரலோகத்துக்கு போகிற வழி இவர்தான் என்று காட்டி கொடுக்க வேண்டும். To how many you can proclaim this real way, this way to heaven, this Jesus Christ the Savior, you should have to proclaim him to them. பிரியமானவர்களே, இயேசு நம்மை நேசிக்கிறார். Yes, beloved ones, our Jesus loves us. யாராயிலும் இங்கே நான் இன்னும் பாவத்திலே ஜீவிக்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்வோடு ஜீவிக்கிறவர்கள் யாராவது உண்டா? And if anybody here having a guilt of sin, I am living in a sin. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? For a minute shall we close our eyes? இது தேவ சமூகம். This is the presence of God. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறவராக நமத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். Almighty God is risen in our midst, seeing your hearts. அவருக்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோமா? Before him shall we close our eyes and humble ourselves. நம்முடைய இயேசு அதரிசனமானவராக தன்னுடைய வார்த்தையின் வடிவாக நமத்தியில வந்திருக்கிறார். Yes, our Jesus, in as an invisible God, in the form of word, he has come down. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? How many of you believe this? கண்களை மூடிற வண்ணமாக நம்மை நிதானிப்பவா? Closing our eyes, shall we analyze ourselves? நான் இன்னும் பாவத்தில் ஜீவிக்கிறேன். Yes, hitherto I am living in sin. என் இருதயம் என்னை குற்றவாளியாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. My heart says that I am a sinner. என்னில் பாவம் உண்டு என்று என் மனசாட்சி எனக்கு சொல்லுகிறது. My conscience says that there is sin within me. ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். Once I am saved. ஆனால் அந்த ரட்சிப்பை நான் இழந்து பின்வாங்கி போய்விட்டேன். But I have lost the salvation and I am in a backslidden state. இன்றைக்கு பின்மாற்றத்தின் நிலவரத்தோடு நான் இங்கே காணப்படுகிறேன். Now I am here in the backslidden state. இந்த நிலவரத்தில் உணர்த்தப்படுகிறவர்கள் இருந்தால் கைகளை உயர்த்துங்க. In this state, if you are found, put up your hands. வழக்கமா நம்ம கைகளை உயர்த்தி பழகினது போல அப்படி உணர்த்த கூடாது. அப்படி கைகளை உயர்த்த கூடாது. As usual, we will lift up our hands customarily, we will do. You should not do that. எனக்குள்ளே இன்னும் பாவம் இருக்கிறது. Until now I can found பாவி என்றே என் மனசாட்சி என்னை உணர்த்துகிறது. My conscience says that I am a sinner. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்போது அதை இழந்த பின்மாற்றக்காரன் என்று என் மனசாட்சி எனக்கு சொல்லுகிறது. My conscience says unto me that you have lost your salvation, now you are a backslider. அப்படி உணர்கிறவர்கள் கண்களை மூடின வண்ணமாக கைகளை உயர்த்துங்க. Those who feel and those who realize this state, closing your eyes, lift up your hand. ஓ இரட்சகர் நமத்தியிலே வந்திருக்கிறார். ஓ சேவியர் ஹஸ் கம் டவுன் இன் அவர் மிட்ஸ்ட். பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற வழி அருமையான இயேசு நமத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். The way to heaven, one who can take us to the heaven, Jesus has risen in our midst. இனி நாட்கள் இல்லை. And days are no more. அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brother, beloved sister, இது அவரை அண்டிக் கொள்ளுகிற நேரம். This is the time to cleave unto him. அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற நேரம். This is the time of kissing his feet. இன்னொரு நேரத்துக்காக நீ காத்திருக்க வேண்டாம். Do not wait for another time. இந்த நேரம் ஆண்டவர் உனக்கு நியமித்து கொடுத்த நேரம். This is the time which God has appointed for you. இன்னும் கொஞ்ச காலம் குமாரருடைய கோபம் இந்த உலகத்தில் பற்றி எரிய போகிறது. Within a few short time, the anger of the Son of God is going to consume this world. குமாரர் கோபம் கொள்ளாமலும் நீ வழியில அழிந்து போகாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. And the word of God is warning us that you should have to kiss the feet of the Son of God that he may not have wrath against you. இன்றைக்கு நீ அவரை அண்டிக் கொள்வாயானால் நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. If you cleave unto him, if you put your trust in him today, you are blessed. ஆண்டவருடைய அன்புக்கு தூரமாக இருக்கிற உன்னை அந்த அன்பு பக்கமாக இழுக்கிறது. You who are far away from the love of God, this love of God is drawing you nigh unto him. கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். Look upon the Jesus who is hanging on the cross of Calvary. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். Say, O thou son of David, have mercy on me. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். Say, Lord Jesus, forgive my sins. ஒவ்வொரு பாவத்தை அறிக்கையிடுங்கள். Confess each and every sin. பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். He is faithful and just God, that he may put away all our injustice from us and he is able to forgive our sins. இதோ இயேசு நமத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். இதோ ஜீசஸ் இஸ் வாக்கிங் இன் அமிட்ஸ்ட். வாய் திறந்து கதறி தாவீதின் குமாரனே,
இறக்க இறங்கு. Opening up your mouth and cry out to him saying like this, oh son of David, have mercy on me. என் பாவங்களை மன்னியோ. Forgive my sins. என் பின்மாற்றத்திலிருந்து என்னை விடுவியோ. Deliver me from this backsliding nature. என்னுடைய நோய்களை குணமாக்க. Heal my sickness. நான் உமக்காக ஜீவிப்பேன். I will live for you. இனி உம்முடைய வழியை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய மாட்டேன். I will not lean to the left to the right from your way. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரண்டையில நெருங்கி வரப்போகிறோம்? How many of you are going to come close to Jesus with this determination? இதோ ஆண்டவருடைய அன்பு அவர்களை தேடி வருகிறது. Behold, the love of God is coming in search of you. நீ ஒரு அடி ஆண்டவரிடத்தில் நெருங்குவாயானால் அவர் 100 அடி உனக்காக இறங்கி வந்து உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். If you come, if you take one step, one feet towards him, he is ready to come towards you 100 feet and to help you. ராபா கஷிராபா லாராபா லாரியா இதாபா லாராபா கதுராபா லாரியா ஷிராபா லாராபா கதுராபா லாரியா ஷிராபா லாராபா கதுராபா லாரியா ஆண்டவருடைய அன்பு ஒரு வெள்ளம் போல் பாய்ந்து வருகிறது. The love of God is coming like a flood in our midst. வெகு சீக்கிரத்தில் அதற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. Very soon there is going to be an end for his love. வெகு சீக்கிரத்தில் கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. Very soon the doors of grace are going to be shut. தாமதியாதே நண்பனே அவரிடையில ஓடி வா. Do not delay, your friend, come unto him. இன்னொரு நாளை நீ குறிக்காதே. Do not appoint another day for him. அது பிசாசுனுடைய வஞ்சனை. This is the deception of the devil. இன்னொரு கூட்டத்துக்கு வந்து நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லாதே. Do not say I will come to another meeting and I will be saved there. இதுவே அனுக்கிரக காலம். Oh, this is the time of mercy for you. இன்றே ரட்சணியரா. This is the day of the salvation. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற கடைசி நேரமாக இருக்கக்கூடும். This may be the last final time, final moment for you. எரிஞ்சி வாருங்கள். Come close unto him. இயேசுவே என்னை மடி cry unto him, Jesus, forgive my sins. தந்தை தாயோ சொந்தமானோர்களோ தள்ளிடேனோ நான் தள்ளிடுவேனோ தந்தை தாயோ சொந்தமானோர்களோ தள்ளிடேனோ நான் தள்ளிடுவேனோ தாங்கிடுவேனே நீதியின் கரத்தா தாங்கிடுவேனே தாவரமோ நல்ல நாதனு வென்றார் இயேசுவல்லா இயேசுவல்லா இந்த மீதத்தில் வேறு எங்கும் இல்லை இயேசுவல்லா இயேசுவல்லா பிரியமானவர்களே நம்முடைய தாயினுடைய அன்புக்கும் கூட ஒரு முடிவு இருக்கிறது. Yes, beloved ones, the love of a mother is having an end. தகப்பனுடைய அன்புக்கு முடிவு இருக்கிறது. Love of the father is also having an end. நண்பர்களுடைய அன்பும் முறிந்து போகிறது. Even the love of the friends are broken. பெற்ற பிள்ளைகளுடைய அன்புக்கு ஒரு முடிவு இருக்கிறது. Love of your children whom you begot is going to have an end. இவைகளெல்லாம் நிலையற்ற அன்பு. These are all the temporal love. ஆனால் ஒப்பிட முடியாத நிலையான மாறாத ஒரு அன்பு என்றால் அது இயேசுவின் அன்பு. An unchanging, uncomparable love is the love of Jesus. நீ அவரிடையிலே வந்து பார். Come and taste his love. அந்த அன்பை ருசித்து பார். Taste his love. அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பார். Come and kiss his feet. அவரை அண்டிக்கொள். Cleave unto him. அவர் நிலையான நகரத்துக்குள் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். He is promising you till he takes you into that continuing city, I will not leave thee nor forsake thee. ராபா கதுராபா லாராபா கதுராபா லாரியா
அன்பு Is the love of Jesus is precious. அவர் இயேசுதான் பரலோகத்துக்கு வழியாக இருக்கிறார். Our Jesus is the only way to heaven. மூன்றாவதாக இந்த வழியை அறியாதவர்கள் எல்லாரும் மூடர்கள் என்றும் அவர்கள் கொடுக்கிறதான தொல்லைகள் மிகுதி என்றும் நான் பார்க்கிறேன். Thirdly, we see those that are unaware of this way, they are called fools, and the labor which they give unto the others. உண்மையான அறிவு உண்மையான ஞானம் என்று சொல்லுவது தெய்வத்தை உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதுதான். The real knowledge, the real wisdom is understanding the real God. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். They may be poor. படிப்பறியாத பேதைகளாக இருக்கலாம். They may be illiterate or simple. அவர்கள் சாதாரண ஜனங்களாக இருக்கலாம். They may be ordinary people of this world. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டார். But when they know Jesus, அவரை பற்றி கொண்டார். And they cleave unto him. ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. They will never ever be ashamed. ஒரு காரியத்திலேயும் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. In any matter they will not be put to shame. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். The man that put his trust on God shall prosper. ஆண்டவர் அவனை வாளாக அல்ல தலையாக உயர்த்தி விடுவார். Not a stale, God will lift him as a head. அவன் கீழாக அல்ல மேலாக உயர்த்தி விடுவார். He will not be abased, but he will be exalted. அப்படி ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட ஜனங்களுக்கு எத்தனையோ பேர் உண்டு. Many people are found here, those who have been exalted by God. நான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் உயர்த்தப்பட்டேன் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. Glory be to the name of the Lord. ஆம், இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை ஒரு மூடத்தனமான வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. Yes, the life without the understanding of Jesus is going to be the life of a foolish one. அப்படி இருந்துதான் அருமையான தேவனுடைய மனிதன் ஸ்தேவானுக்கு பவுல் உள்பட அநேகர் தொல்லையாக காணப்பட்டார். ஸ்தேவானுக்கு And unto the Stephen, even people, including Paul, were found giving troubles unto him. சாதாரண ஒரு மனிதன். He was an ordinary man. ஆனால் தெய்வத்தை நன்றாக ருசித்த ஒரு மனிதன். But he was a man tasted God to the end. ஆண்டவரால் ஸ்தேவானுடைய உறவு ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தது. Therefore, the communion with God was strong for Stephen. அந்த தேவனுடைய மனிதனை அநேகர் பிடித்து கல்லறிந்து கொன்று போட்டார்கள். அதிலே பவுலும் கூட ஒருவராக இருந்தார். Many stoned against this saint. One among them was Paul. இன்றைக்கு சத்தியத்தை அறியாதபடியினால் அநேகர் சத்தியத்தை அறிந்து பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற உண்மையான தேவனுடைய ஜனங்களுக்கு தொல்லையாக இருக்கிறார்கள். And because many do not know the truth, they are found giving troubles to the people who are pressing forward in this way. ஆனால் ஸ்தேவான் என்ன சொன்னார்? But what did Stephen say? ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரோ. Oh Lord Jesus, do not charge these sin to them. அவருக்குள்ள இருந்த தேவ அன்பு எப்படி பேசுகிறது என்று பாருங்கள். See the love of God from him, how he is it is speaking. தங்களை கல்லறிகிறார்கள். And they are stoning against him. கல்லுக்கு மேல கல்லு வந்து விழுந்து காயம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. One after the other stones are coming and hurting him. மிகுந்த வேதனைக்குள்ளே காணப்படுகிறார். He is found in a great pain. அதே நேரத்தில் மரிக்கிற நேரம் மரணத்தை நன்றாய் இனிமையாக ருசித்துக் கொண்டே நல்ல தரிசனத்தோடு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். But at the same time he is having a good conversation with God, having a good fellowship with God, tasting the death. அவருடைய ஜெபத்தினால தான் பவுல் ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவனுடைய மனிதனாக மாறினார். Only by his prayer this Paul got saved and he became the man of God. மறுபடியால் இன்றைக்கு சத்தியத்தை அறியாதபடியினால் சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மெய்யான கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் பயங்கரமான தொல்லைகளையும் பலவிதமான நெருக்கங்களையும் கொடுத்து வருகிறார். Because many do not know this truth, they are giving tortures and troubles to the real Christianity and the people of the Christians who are pressing forward in this way. என்றைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறானோ அன்று முதல் பிசாசு அவனுக்கு சத்துருவாக எழும்பி தன்னுடைய முழு பலத்தோடு கிரியை செய்கிறார். The day on which a man is becoming the son of God, from that day onwards the devil is starting to do things against him. தன்னுடைய ஜனங்களை தூண்டிவிட்டு
தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பல விதங்களில் தொந்தரவு கொடுக்கிறார். He is provoking his people that many tortures they will give against the children of God. நீங்கள் இரண்டாவது சங்கீதத்தை வாசித்தால், when you read psalm, second psalm, அந்த சங்கீதத்திலே கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் எப்படியெல்லாம் தொல்லைகள் உண்டாகிறது என்பதை குறித்து தெளிவாக அந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. That psalm very clearly says how and all the troubles are risen against the people of God who are going in this way. பூமியின் ராஜாக்களை எல்லாம் எழுப்பி விடுகிறார். And he is provoking the kings of this earth. அதிகாரிகள் எல்லாரும் ஏகமாக கூடுகிறார்கள். And all the ones who are on the power are risen against the people. பரலோகத்துக்கு போகிற ஜனங்களுக்கு இருக்கிற சலுகைகளை எல்லாம் குறைத்து விடுங்கள். And you should have to reduce all the allowances to the people who are going in this way. அவர்களுடைய ஐக்கியத்தை உடைத்து விடுங்கள். You should have to break their fellowship. அவர்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லாதபடி தள்ளி போடுங்கள். And you should have to cast them away that they will not have any fellowship with us. என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் பல கஷ்டங்களையும் தீமைகளையும் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord Jesus told that you need to endure and you will be persecuted against for the sake of myself. அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். Only through much tribulation a man can enter into the kingdom of God. பரலோகத்துக்கு போகிற பாதை உபத்திரவத்தின் பாதையாக இருக்கிறது. The way to heaven is the way of tribulation. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் உபத்திரவப்படுத்தப்பட்டு கல்வாரியில மரித்தார். And Jesus Christ was also suffered and he died on the cross. மூன்றாம் நாள் கம்பீரமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி எழும்பினார். Thirdly, on the third day, in a majestic way, he was risen that he may enter into heaven. அவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்து போயிருக்கிறார். And he has kept a good example for us. ஆரம்பத்தினால் அருமையான தேவனுடைய ஜனமே, therefore beloved people of God, கிறிஸ்துவின் நிமித்த வருகிற நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு நித்தியத்திலே மகிமையாக மாற போகிறது. And sufferings, trials and afflictions in the name of Jesus Christ, all these things are going to be turned out to be glory in heaven. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. All the afflictions of this world cannot be compared to the glory which we are going to receive. கொஞ்சம் காசு கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்கினா ஒரு லாட்டரி கோடிக்கணக்கில் அடிக்கிறது போலதான் கொஞ்சம் பாடுகளை ஆண்டவர் கோடிக்கணக்கான மகிமைக்கு ஒப்பாக எடுத்துக் கொள்ளுகிறார். We are buying a lottery ticket for a few amount and crores of rupees we are going to receive. Likewise, when we are yielding ourselves to light sufferings, we are going to receive an eternal weight glory. சத்தியத்தின் பாடு அனுபவித்த தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையை அவர்கள் காண்கிற நாட்களிலே அவருடைய இருதயம் பூரித்து மகிழும். When the people who are enduring sufferings for the sake of truth, the day when they are going to see the glory which they are going to receive, their hearts will become glad. என்னுடைய இந்த கொஞ்ச பாடுகளுக்கு இவ்வளவு பெரிய மகிமையா என்று சொல்லி நாம் பூரிக்க போகிறோம். We are going to be found glad seeing the great glory which we are going to receive for our light sufferings. இந்த பாடுகள் எல்லாம் அதி சீக்கிரமாக நம்மை விட்டு நீங்கி போக போகும். The sufferings will be taken away from us very soon. கொஞ்ச நாள் தான் இந்த பாடுகள். And these sufferings are only for a while. ஆனால் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையோ யுகா யுகமாக அது தொடர்ந்து நம்மோடு கூட இருக்கும். But the glory which God has kept for us will be eternally with us forever and ever. பரலோகத்துக்கு போகிற வழியாகிய அருமையான இயேசு நமக்காக வைத்திருக்கிற மகிமையை பாருங்கள். The way to heaven, Jesus, who has kept such a glory for us, look upon that. ஆரம்பத்தினால் சத்தியத்தை அறியும்படி நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதா. Therefore, let our eyes of understanding be enlightened that we may know the truth. இயேசுவை அறியாதவர்கள் இங்கே இருந்தால் இன்று முதல் நீங்கள் இயேசுவை அறிந்து அவரை பின்பற்ற தீர்மானியுங்கள். If anybody who is unaware of the Jesus, then you should have to know him. Should have to determine to follow him. இயேசுவை அறிந்து அவருடைய வழியில நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து நிமித்தம் வருகிறதான நிந்தைகள் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோமா? Children of God, knowing Jesus and who are going in this way, we should have to endure the sufferings happily, joyfully. இந்த பாடுகளை மகா பெரிய மகிமையாக எண்ணி ஏற்றுக்கொள்ளுவோமா? Let us accept these sufferings as a great exceeding glory. என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால்
நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி என்று ஆண்டவர் சொன்னார். And if you are persecuted, if you are said all manner of evil against you falsely for my sake, rejoice and be exceeding glad, for great is your reward in heaven. என்ன கஷ்டங்கள் பாடுகள் இந்த பாதையில வந்தாலும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம். Whatever trials and difficulties we face in this path, let us accept it with all joy. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. In the Old Testament, in Moses, there was the Spirit of Christ. அந்த மோசே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. What did that Moses say? பார்வோருடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து தேவருடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். Choosing rather to suffer affliction with the people of God than to be called the son of Pharaoh's daughter. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கிறிஸ்துவின் இந்த வருகிறதான நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணிக் கொள்ளுகிறார். Than to enjoy the pleasures of sin for a season, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt. அறிந்த சத்தியத்தை நிமித்தம் உங்கள் வீட்டார் மூலமாக உங்களுக்கு நிந்தைகள் பாடுகள் உண்டாகிறதா? Because of the truth which you know, are you facing persecutions from your family? வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? Are you counted a little least in your workstation? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களை கேவலம் புறம்பே தள்ளுகிறார்களா? Calling you Christians, are they casting you away? நீங்கள் குடியிருக்கிற இடத்தில் சமுதாயம் உங்களை புறக்கணிக்கிறதா? Where you are dwelling, is the society putting you away? பயப்படாதே, அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசித்து அவர் உன்னை தன் பக்கமாக இழுத்துக் கொண்டே இருக்கிறார். Fear not, in all those circumstances, loving you much, God is drawing you towards him. சொந்த கணவன், சொந்த மனைவி உங்களை அற்பமாக எண்ணக்கூடும். Own husband, own wife may consider you least. பிள்ளைகள் உங்களை புறம்பாக்கக்கூடும். Your children may despise you. உறவினர்கள் உங்களை தள்ளிவிடக்கூடும். All your relatives may put you away. தங்களோடு அவர்கள் சேர்த்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடும். They may not gather you with them. பயப்படாதீர்கள். Fear not. இதுதான் ஊருக்கு போகிற வழி. This is the way to the city. இது இடுக்கவும் நெருக்கமான வழி. And this is the narrow and the straight way. வெகு சீக்கிரத்திலே அந்த நிலையான நகரத்துக்குள் இந்த பாதை உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறது. Very soon this way will take you to the continuing city. நீ சோர்ந்து போகாதே. Be not faint. தைரியப்பட்டு போகாதே. Do not be weary. கலங்கி போகாதே. Do not be discouraged. தைரியமாய் நான் ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பேன் என்று அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போவாக. Cheerfully let us take the next step to suffer for God. எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்கிறீர்கள்? How many of you decide so? எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. இயேசுவுக்காக என்ன வந்தாலும் ஜீவிப்பேன். And whatever may come, I will live for my Jesus. இனி நான் பின்வாங்க மாட்டேன். I will not go behind. இயேசுவுக்காக ஜீவிப்பேன். I will live for my Jesus. வாயை திறந்து தைரியமாக சொல்லுங்கள். Opening your mouth, boldly say this. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக ஜீவிப்பேன். Whatever may come, I will live for Jesus. இந்த பாதை எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் சந்தோஷமாய் நான் கடந்து செல்லுவேன். Whatever type of narrow this way may be, I will joyfully traverse through. என் ஆண்டவர் எனக்கு துணையாக நிற்கிறார். My God is a help for me. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை. My people shall never be ashamed. ஆரம்பிடாலும் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன். Therefore I will live for my God. வாயை திறந்து தைரியமாய் சொல்லுங்க. Open your mouth and boldly say this. இருதயத்தினால் வாய் பேசு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. And because of the filling of the heart, the mouth shall speak. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் இருந்தால், if you have faith in your heart upon Jesus, நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன். I will live for my Jesus. இனி மரணமே வந்தாலும் இந்த இயேசுவை நான் விடவே மாட்டேன். Though death may come unto me, I will never leave this Jesus. இனி நான் பின்வாங்க மாட்டேன். I will not go behind. எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்கிறீர்கள்? How many of you make this decision? கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வல்லமையை தரப்போகிறார். God is going to give you a new power. உனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். God is going to give you a fresh anointing. அந்த அபிஷேகத்தின் பலத்தினால் இந்த பாதையில் தைரியமாக நீ முன்னேறி செல்ல முடியும். Through the strength of this anointing, you can press forwardly boldly in this way. என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். And through my Lord, I will leap over a wall. என் தேவனால் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். Through my God, I will enter into a host. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. It is not by might, it is not by strength. என்னில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். Through the love of God which is shed abroad in my heart, I will accomplish.
finish everything. எத்தனை இருதயத்திலிருந்து அப்படி சொல்ல முடியும்? How many of you can say from your heart so? கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். God is anointing you. கர்த்தருடைய பலப்படுத்துகிறார். God is strengthening you. புதிய கிருபை புதிய வல்லமையால் உன்னை நிரப்புகிறார். Filling you with a new grace and new power. இன்று முதல் கொண்டு ஒரு புதிய ஜீவியை செய்ய தீர்மானிப்போமா? From this on let us make a decision to do lead a new life. கஷபஹதுரவலாயபௌஷிதே அவகரவகரவலார் இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்ன வந்தாலும் அஞ்சினேன் ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே இயேசுவுக்காக ஜீவிப்பேன் எல்லாரும் கை தட்டி பாடுங்க நம்முடைய தீர்மானத்தை பரலோகம் கேட்டது. Heaven was hearkening to your decision. நாம் பாடின பாட்டின் மூலம் நாம் எடுத்த தீர்மானத்தை பரலோகம் கண்டது. The determination which we took now through the song which we sang now, heaven listen to it. அவர் ஒருபோது உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். He will never ever put you to shame. ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார். You will never be ashamed. அவர் உனக்கு துணையாக நிற்பார். He will be on your side as a help. பரலோக போய் சேருகிற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். Till you reach the heaven he will not leave you. ஆண்டவரே உறுதியாக பிடியுங்கள். Cleave wholly tightly the Lord. ஆண்டவரே உறுதியாக பிடியுங்கள். Firmly cleave unto God. உம்மை உறுதியாய் பிடித்து கொண்ட மனதை உள்ளவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு போக விடுவீர். And since he that trust you clinged on you with all his heart, you will make him in peace. ஆண்டவர் உனக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடுகிறார். The Lord is commanding you the perfect peace. எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் குறையாது. In any situation your peace will not go down. நீ எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் உன் சமாதானம் உன்னோடு கூட இருக்கும். How much ever you are afflicted, this peace will be with you. என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். My peace I have given unto you. அவர் பாருங்கள் எவ்வளவு பாடுகளுக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள கடந்து போனார். See through how much tribulation and sufferings he traversed through. ஆனால் அவருக்குரிய சமாதானத்தில் யாதொரு மாற்றம் இல்லை. But there is no change in the peace which was within him. எல்லா உபத்திரவங்களையும் சந்தோஷமாய் சகித்து கொண்டு சமாதானத்தோடு கொல்கத்தாவை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். Enduring all the sufferings and tribulations with all peace he is going towards the mount Kolkata. எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் and he was afflicted. எவ்வளவு புறம்பாக்கப்பட்டாலும் and how much he was despised. உன்னை எவ்வளவு தூரமாய் ஒதுக்கி வைத்தாலும் and you may be cast away. உனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற சமாதானம் அது பூமியிலிருந்து உண்டானதல்ல பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தினால் வந்த சமாதானம். The peace that had been given in your hearts had not been given by the earth but it had been given by the heaven. அது ஒருபோது குறையாது. It will not be decreased. நீ சமாதானத்தோடு அவருடைய சன்னதியில் காணப்படுகிற வரைக்கும் இந்த சமாதானம் உன்னை நடத்தும். Till you stand in his presence with all peace this peace will lead you. பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Cling on to him. Hold tightly to the Lord. ஆம் பிரியமானவர். Yes beloved ones. பரலோகத்துக்கு போகிற வழி இயேசுவாக இருக்கிறார். It is Jesus who is the way to heaven. அவர்தான் நமக்கு சரியான வழி. He is the right way for us. வேறு ஒருவரும் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக முடியாது. None can take us to heaven. அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் எல்லாரும் 120 பேர் மேல்வெட்டு அறையில் போய் காத்திருந்து
பரிசுத்த ஆவியினால் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். 120 after the resurrection ascension of Jesus, they waited in the upper chamber and they all got filled with the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவி வருவதற்கு முன்பாக பயந்து பயந்து ஜீவித்தார். And they were leading a life with fear before they could receive this anointing. இந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு, after they are anointed of this Holy Spirit, அவர்களுக்குள்ள பயமே கிடையாது. They did not have any fear within them. எந்த தெருவிலே எந்த எருசலேமிலே அவர்கள் பயந்தார்களோ அதே எருசலேமிலே தைரியமாய் ஒரு சுவிசேஷ கூட்டம் இது போல நடத்துகிறார். The same street of Jerusalem, they were afraid, they were trembling. On that same street, they are conducting a gospel meeting like this. நீங்கள் தான் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாக சொல்லுகிறார். Boldly they say, it is you who killed this Jesus. அவர்கள் எல்லாரும் அதை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். They were all hearkening to this voice, they got convicted, pricked in their heart. அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியவில்லை. None of them could resist that word. அதிலே 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பரலோகத்துக்கு அந்த இயேசு போயிருக்கிற பரலோகத்துக்கு போக எங்களுக்கு வழியை காட்டுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். About 3000 were pricked in their heart and they were asking unto them, what should we have to do, show us the way to heaven. பரலோகத்துக்கு போகிற வழியை வரிசையாக அடிக்கி சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. And apostle Peter very clearly, step by step, one by one, he is giving teaching them the way to heaven. அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புத்தகம் 2:37 வாசித்தார். Acts of the Apostles chapter 2 was from verses from 37 onwards. நீங்கள் மனந்திரும்புங்கள். You should have to repent. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the forgiveness of sins. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Be baptized. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the gift of the Holy Ghost. உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். You should have to separate yourself. அப்போஸ்தலரோடு ஐக்கியப்படுங்கள். Have your fellowship with the apostles. அவருடைய உபதேசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Cling on to the doctrine of the apostles. ராபோதனம் எடுக்கிறதுல தரித்திருங்கள். அப்பம் பிக்குவதிலே தரித்திருங்கள். Continue steadfastly in the breaking of bread. ஜெபம் பண்ணுவதிலே தரித்திருங்கள். And continue steadfastly in the prayers. கர்த்தரோடு கர்த்தருடைய ஊழியர்களோடு உள்ள அன்யோனிய ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். And continue steadfastly in the fellowship with the Lord and the servants of God. இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி என்று தெளிவாக சொல்லிக்கொண்டார். Very clearly he preached the way to heaven. ஆம் பிரியமானவர்களே, இதை தவிர வேறொரு வழி இல்லை. Yes beloved ones, other than this there is no the way to heaven. பின் வாங்கி போனவர்கள் திரும்பி வந்து இந்த வழிக்குள்ள பிரவேசிப்பவா? All those that have been backslidden, come again into this way and go to heaven. மற்றவர்களையும் இந்த அனுபவத்துக்குள்ள வழிநடத்துவவா? Let us all guide the others into this way. இந்த உபதேசங்கள் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. Only these doctrines will take us to heaven. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டதான உபதேசம். These are all the doctrines given by Jesus Christ. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட சத்தியங்கள். These are all the truths given by the Holy Spirit which have been sent from the heaven. இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தான் அந்த ஊருக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியும். Only those that are walking according to this truth can reach that heaven in the right time. இது அநேக நீதிமான்களை பரிசுத்தவான்களை பரலோகத்தில் அந்த ஊருக்குள்ளே சேர்த்து கொண்டு இருக்கிற காலம். This is the time in which all the saints have been gathered into the heaven, that city. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Our Jesus is going to appear very soon. அவர் வரும்போது மறுரூபமாகி உயிரோடு மறுரூபமாகி போகிறவர்கள் மிக குறைவு. And very few are going to be transfigured because they are alive when he is going to come. அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் அநேக பேர். Before that, they are dead in Christ, waiting for the resurrection, are going to be greater. முதல் நூற்றாண்டு காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். All the saints of the Christ who have been dead in Christ from the first century onwards, they are waiting for the resurrection. அநேக பக்தர்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். Many saints God is gathering unto him. ஏசாயா 57 முதல் வசனத்தில் நாம் தெளிவாக படிக்கிறோம். In Isaiah chapter 57 and verse 1 very clearly we see. முதல் ரெண்டு வசனங்களை வாசி. Read first two verses. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் என்றால் பரலோகத்துக்கு போகிறதான
இந்த வழியாய் இயேசுவை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். Each one walking in his uprightness, which means they that are walking in this way and following Jesus uprightly. அவர்கள் சமாதானத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்கள். They will enter into peace. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிற அருமையான மரணத்தை நல்ல முடிவை சோதரித்துக் கொண்டார்கள். They have inherited the glorious end in which they will die into Christ. அவர்கள் இப்போது இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். Now they are resting. வெகு சீக்கிரத்திலே அவர்கள் நித்திரையை விட்டு எழும்புவார்கள். Very soon they will be awake from their bed. அதுதான் உயிர்த்தெழுதலின் நாள். That is the day of the resurrection. தமிழ் அருமையோட இயேசு மத்திய வானத்தில் வந்து தமக்குள் மரித்தவர்களை எழுப்புகிற நாள். And that is the day our beloved Jesus will appear in the middle and he will make all these dead ones to rise again. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மரித்தோரிலிருந்து எழும்புவார்கள். உயிரோடு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபம் ஆவார். Those that are dead in Christ will rise from the dead ones and those that are alive will be transformed. இவர்கள் வெற்றியோடு போய் மத்திய வானத்தில் அருமையான இயேசுவை தரிசிப்பார். Victoriously they will meet the loving Jesus Christ in the middle. நெருங்கிக் கொண்டிருக்கிறது. That day is coming close. அவளோடு இயேசுவுக்காக எல்லா சூழ்நிலையிலேயும் தைரியமாய் ஜீவித்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். Those that have been leading their life boldly in all the situations for the sake of Christ Jesus and they are waiting for him. பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. The death of saints are found precious in the sight of God. ஒருவன் பரிசுத்தவானாய் மரித்தால் அவருடைய மரணம் பரலோகத்தின் பார்வையில் அருமையானது. If a man dies as a saint, his death is going to be found precious in the sight of heaven. முழு பரலோகமும் அவனை ஆவலோடு வரவேற்கிறது. And the whole heaven is receiving him with all joy. பயப்படாமல் இயேசுவுக்காக ஜீவிப்போமாக. Let us not be afraid, live for Jesus. எல்லா சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்திலே உறுதியாய் நிலைத்திருப்போமாக. Keeping all the truths, let us abide in the truths of God. இன்னும் கொஞ்சம் காலம் இயேசு வரப்போகிறார். நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார். Very short time, within that Jesus is going to appear very soon and he is going to gather us to him. ஆ பிரியமானவரே. Yes beloved ones, இப்படி கிறிஸ்துவுக்காக இந்த வழியிலே வெற்றியோடு முன்னேறிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்தில் தங்களுடைய பந்தய சாலையில் ஓடி பந்தயத்தை பெற்றுக் கொள்ள போகிறார். The children of God who are victoriously leading their path in this way, where they are going to finish their race very soon and they are going to attain their prize. இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்கள் நமக்கு தந்தது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் என்பதை விசுவாசிப்போம். Believe that it is a great mercy of God to receive give this conventions. இந்த கூட்டங்களின் மூலமாக ஆண்டவர் அவருடையிலே நம்மை கிட்ட கிட்ட இழுத்து கொண்டே இருக்கிறார். Through this meetings God is drawing you close nigh unto him. எத்தனை பேர் இயேசுவை நான் தரிசித்தால் போதும் என்று வாஞ்சிக்கிறோம். How many of you desire it is enough, I see my God Jesus. உலக வேண்டாம். I don't want this world. இந்த உலக இன்பம் வேண்டாம். I don't want the pleasures of this world. இந்த வஞ்சிக்கிற உலகம் எனக்கு வேண்டாம். I don't need this deception world. இந்த பாவம் நிறைந்த உலகம் எனக்கு வேண்டாம். I do not need the world which is filled with sin. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க தீர்மானிக்கிறேன். Whatever may come, I determine to live for my Jesus holy. நான் ஒரு பரிசுத்தவனாய் மரிக்க விரும்புகிறேன். I want to die as a saint. இல்லாவிட்டால் ஆண்டவர் வந்தால் மறுரூபமாய் அவரை தரிசிக்க வாஞ்சிக்கிறேன். Otherwise I want to be transfigured and to meet Jesus if I am alive. இந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? How many of you having that desire? நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமா? Let us bow our knees. நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? How many of you have this desire? அந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் காடுகிறார். The Lord is seeing that desire only. நம்முடைய பலவீனம் நம்முடைய குறைகள் குற்றங்களை அவர் பெரிதாக எடுக்கிறதில்லை. He is not taking our mistakes and shortcomings as much greater. எந்த அளவுக்கு நாம் இயேசுவை நேசிக்க விரும்புகிறோம், அவருக்காக ஜீவிக்க வாஞ்சிக்கிறோம் என்ற அந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். To the extent we have desire on Jesus, to the extent we have desire in a holy life, that desire God looks on. நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி நம்மை அதைரியப்படுத்தி நம்மை சோர்வுக்கு உட்படுத்தி கலங்க வைக்கிறவன் பிசாசு. It is devil who is pointing out your shortcomings and mistakes again and again and he will make you to be get discouraged. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist him. பயப்படவே பயப்படாதீர்கள். Do not fear for him. அவன் தலை நசுக்கப்பட்டது. His head has been already crushed. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. He cannot do anything of him. நம்முடைய இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் Jesus can do everything for us. அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. Nothing will be hindered which he comprehended. என்னையும் உங்களையும் மத்திய வானத்தில் அவரோடு சேர்த்துக் கொள்ளும்படி
அவர் செய்ய நினைத்திருக்கிறார். And he had in his mind that I and you may be gathered with him in the middle. அவர் சொன்னதை அப்படியே செய்வார். He will do according to his word. அவர் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றுவார். He will fulfill what he planned. தைரியத்தோடு அவரை பற்றிக்கொள்வோமாக. Boldly cling unto him. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Now Jesus is going to appear very soon. அவரை தரிசிக்க கர்த்தர் உமக்கு உதவி செய்வார். May God help us to see him, meet him. தேவாட்டின் தேரு நான் சுத்தமாகி அவரின் சுத்தரத்து நான் செய்ய பாடுவேன் மகிமை ரட்சகாக்கின்ற சீற்றில் நின்று விட்டிருத்ததினால் மகிமை ரட்சகா சொக்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனால் வாழ்வின் சொக்கத்தில்